சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று யாழ் வேலனை மற்றும் தெல்லிப்பளை வைத்தியசாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். யாழ் வேலனை பிரதேச வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் புதிய கட்டிடம் இன்று சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, இ சரவணபவன் மற்றும் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் உள்ளிட்டோர் பிரசன்னமாகியிருந்தனர். இதேவழி வடமாகாணத்தைச் சேர்ந்த வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களை சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன யாழ் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் சந்தித்து கலந்துரையாடினார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன வடமாகாண ஆளுநர் ரெஜினால் குரேயை இன்று அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் மற்றும் வடமாகாண சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இதேவேளை சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்னவை தாம் சந்திக்க வேண்டும் என வடமாகாண சுகாதார தொண்டர்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் அதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாகாண சுகாதார தொண்டர்கள் ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் வந்து சுகாதார தொண்டராக இருக்கிறோம். இவ்வளவு காலத்துக்கு எங்களுக்கு ஒரு முடிவும் கிடைக்கலப்பா. நாங்கள் வண்டியிலேருந்து கஷ்டப்பட்டு சொத்துக்களை இழந்து எல்லாத்தையும் இழந்து வந்த நிலைமையில நாங்கள் தொண்டராக சம்பளம் இல்லாமல் வேலை செய்யறோம். சம்பளம் இல்லாமல் வேலை செய்யறோம். நாங்கள் அவங்க நடத்தின நேர்முக தேர்வு பரிச்சை எல்லாத்திலையும் ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்கல. நான் காலையில 5:30 மணி நேரம் இந்த வெளிக்கிட்டு வந்து இவ்வளவு நேரத்துக்கு எங்களை அவர் படமான அமைச்சரங்களை சந்திக்கல. இவ்வளவு நேரத்துக்கு எங்களை சந்திக்கலாம். இதேவழி வடமாகாண ஆளுநருடனான சந்திப்பை அடுத்து சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். War crimes? No, we don't agree for war crimes. Nobody says. யுத்த குற்றங்கள் தொடர்பில் நாம் இணக்கம் தெரிவிக்கவில்லை. அவ்வாறென்றால் எல்டிடியினர் மேற்கொண்ட யுத்த குற்றங்களை யார் ஆராய்வது? அவர்களின் தலைவர்கள் இருக்கின்றார்களா? தயா மாஸ்டர் மாத்திரமே உள்ளார். சிறந்ததொரு தீர்வுக்கே நாம் செல்கின்றோம். இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சம உரிமையை வழங்க வேண்டும். மாகாண சபைகளுக்கு போதுமான அதிகாரத்தை வழங்க வேண்டும். அத்துடன் இந்த பகுதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும். சிங்கள மக்களுக்குள்ள அனைத்து உரிமைகளும் தமிழ், முஸ்லிம், பேர்கர் உள்ளிட்ட அனைத்தின மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அதுவே எமது இலக்காகும். பல்வேறு பகுதிகளிலும் குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பில் நாம் விசாரணைகளை மேற்கொள்கின்றோம். இதுகுறித்து சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதுடன் நாம் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம்.